அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிங்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் வாரிசுரிமை சட்டத்தை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பார்த்து வர்றோம். சென்ற வாரம் ஒரு கணக்கு உங்களுக்கு என்ன கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணி காட்டணும், அந்த கணக்கை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க என்று சொன்னோம். நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, அந்த பேப்பர் எடுத்து கையில் வச்சுக்கிறங்க. இப்போ அந்த டிஸ்பிளேயே பாருங்கள். என்ன போன வாரம் சொன்னோம்னு கேட்டால், இறந்து போனது பெண்ணு, அப்போ கணவன் இருக்கிறார், கணவனுக்கு எவ்வளோ கிடைக்கும், கணவனுக்கு பங்கு போடும்போது இந்த மகன் மகள் இருக்கான்னு பார்க்கணும். இருக்கிறாங்க எட்டில் ஒன்று, கணவன் இருக்கிறதுனால இப்போ என்னவாயிரும்னு கேட்டால் நாலில் ஒன்றா போயிடும். இது பெண்ணாக இருந்தால் எட்டில் ஒன்றா வருதுல. இப்போ இறந்தது மனைவி, அப்போ கணவன் இருக்கிறாரு, அப்போ கணவனுக்கு மனைவி விஷயத்தில் எவ்வளோ வரும்னு கேட்டால், பிள்ளைகள் இருந்தால் வந்து எட்டில் ஒன்று, நாலில் ஒன்று, பிள்ளை இல்லாட்டி பாதி, கணவனுக்கு பாதி கிடைக்கும். இப்போ இவனுக்கு பாதி கிடைக்குமா நாளில் ஒன்று கிடைக்குமான்னு கேட்டால் பாதி கிடைக்காது, பிள்ளை இருக்கிறதுனால. இறந்து போன ஆளுக்கு இருக்க ஒரு ஒரு மகன் இருக்கிறாங்க, அஞ்சு மகள் இருக்கிறாங்க, அதனால் அந்த கணவனுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா நாளில் ஒன்று தான் கிடைக்கும், கால்வாசி கிடைக்கும். கால்வாசி கிடைக்கும்னா என்ன செய்யணும், கால்வாசி பங்கை போட்டுருவோம். கால்வாசி அவங்களுக்கு கிடைக்குது, அதை எடுத்துருவோம். இவங்களுக்கு கால்வாசி, கணவனுக்கு கால்வாசி, தாய்க்கு ஆறில் ஒன்று, அது இருக்குதா இருக்குது, ஆறில் ஒன்று கரெக்டாக இருக்குது. தந்தைக்கு ஆறில் ஒன்று, மகன் மகளுக்கு வந்து நம்ம பங்கு போடக்கூடாது, மிச்சத்தை கொடுத்துடணும். இப்போ வந்து நாலில் ஒன்று கொடுக்கணும், ஆறில் ஒன்று கொடுக்கணும். அதாவது நாலில் ஒன்று கணவனுக்கு கொடுக்கணும், நாலு பங்கு வச்சு கொடுத்துட்டாலும் ஆறில் ஒன்று கொடுக்க முடியாது, ஆறில் ஒன்று தாய்க்கு கொடுக்கணும். ஆறு துண்டாக்கிட்டு கொடுத்தா ஆறில் ஒன்று கொடுத்துடலாம், நாலில் ஒன்று எடுக்க இயலாது. அப்போ என்ன செய்யணும், இரண்டுக்கும் பொதுவான நம்பர் ஒரு 12வது ஆக்கணும், அதான் ஆறில் பாதி எடுத்து நாலில் பிரிக்கணும். ஏன்னா ரெண்டால் வகுப்படுதில்ல, ஆறும் நாலும் வந்து ரெண்டால் வகுப்படும். அப்போ 12 ஆக்கணும், இந்த 24 என்னவாயிரும், 12 பங்காக ஆகும். 12 பங்கில் காவாசி எவ்வளவு, 3, கரெக்டாக இருக்குது, அந்த 3 இருக்குது. 12 ஆறில் 1 எவ்வளவு, 2. 12 ஆறில் 1 2, இதுதான் பங்கு. அப்போ எவ்வளோ ஆச்சு, 3 2 5 2 7, இவங்களுக்கு 7 போயிடுச்சு, மொத்தம் இருந்து 12. 7 போனால் எவ்வளோ மிச்சமாக இருக்குது, 5 மிச்சமாக இருக்குது, 5 வந்து இவங்களுக்கு. அதாவது கணவனுக்கு அந்த விட்டுட்டு போன மனைவி விட்டுட்டு போன சொத்தில் காவாசி வந்து கணவனுக்கு போயிடும், தாய்க்கு வந்து 6வது 1 போயிடும், தகப்பனுக்கு 6வது 1 போயிடும். 6வது 1 என்பது இப்போ இந்த கணக்குப்படி 2, சரியா? இந்த கணக்குப்படி 4வது 1 என்பது 3, 12 வச்சுருக்கிறதுனால, 12 பங்கு மொத்த பங்கு 12 இருக்கிறதுனால 12 கால்வாசி 3, 12 6வது 1 2, 12 மறுபடியும் 6வது 1 2, இந்த 3 கூட்டினோம்னா 7 வருது, 3 2 2, 7 கொடுத்துட்டோம், மீதி 5 இருக்குது. இந்த 5 ஒரு மகனுக்கும் கொடுக்கணும், 5 மகளுக்கும் கொடுக்கணும். இப்போ 5 மகளும் ஒரு மகன் இருந்தால் எத்தனை நம்பரு, 7 ஆகிடுச்சு. இப்போ ஒரு மகன்கிறது ரெண்டாக கணக்கெடுக்கணும்ல, ஒரு மகன் என்பது 2 ஆக்கிக்கிறனு, 5 மகளுங்கிறது 5 ஆக்கிக்கிறனு. அப்போ 5 2 7, இருக்கிறது 5, இவங்களுக்கு ஒதுங்கினது 5, நம்ம துண்டு போட வேண்டியது 7. 7 இருந்தால் அழகு கொடுத்துட்டு போயிடலாம். இந்த மிச்சம் 7 இருந்துச்சுன்னு வைங்களேன், 7 இருந்தால் 2 மகனுக்கு, 5 மகளுக்கு ஆளுக்கு 1 கொடுத்துட்டு போயிடலாம். இவங்க பங்குக்கு போக ஒதுங்கினது எவ்வளவோ 5 தான் ஒதுங்கியிருக்கு. 5 ஒதுங்கினா 5 வந்து 7 பேர் கொடுக்க முடியாது, 6 பேர் தான் இருப்பாங்க, நீ 7 ஆக்கிக்கிறேன், 6 பேர் இருப்பாங்க, 7, இந்த 7 பேர் கொடுக்க முடியாததுனால அந்த இந்த 7 கொண்டு 12 பிரிக்கணும். மேலே 12 போட்டி இல்லை, 12 பங்கு வச்சு கொடுக்க முடியல இல்லை. அப்போ பங்கு அதிகரிக்கணும், எந்த அடிப்படையில் அதிகரிக்கணும், இந்த எத்தனை பேருக்கு நம்ம கொடுக்க பஞ்சாயத்து வருதோ அந்த நம்பரை எடுத்துக்கிறணும். இப்போ 5 2 7 பேர் கொடுக்க முடியலை, அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டால் அதை வந்து நம்ம வந்து பெருக்கணும். எப்படி, 7 கொண்டு பெருக்கணும், இதை 7 கொண்டு பெருக்கினீங்கன்னா 7 12 எவ்வளவு, 84. 7 12 பங்காக வச்சு கொடுக்க முடியலை என்று சொன்னால் 84 பங்கு வச்சு அவங்களுக்கு கொடுக்க முடியும். 12 வச்சு கொடுக்க பார்க்குறீங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட முடியுது, கணவன் தாய் தந்தைக்கு கொடுக்க முடியுது,
மகனுக்கு மகளுக்கு வந்து கொடுத்தா கொசுரா வந்து நிற்கும். அஞ்சை கொண்டே ஏழு பேர் கொடுத்தோம்னு சொன்னால் அது கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? அப்போ அந்த ஏழு பேருடைய பஞ்சாயத்து இருக்கிறதுனால ஏழால் அதை பெருக்கணும். இதை 12 84 அதை பெருக்கிட்டோம்னு சொன்னால் இப்போ இவங்களுடைய பங்கை 7 பெருக்கி ஆகணும். இந்த 3 கிடைச்சவருக்கு வந்து 3 7 21 ஆக்கணும். 2 கிடைச்சவருக்கு வந்து 7 14 ஆக்கணும். இந்த 2 14 ஆக்கிடணும். 14 ஆக்கிட்டீங்கன்னா மீதி எவ்வளவு? 14 14 28 29 49 வருது. இந்த 3 சேர்ந்து எவ்வளோ வருது? 49 வருது. மொத்தம் இருக்கிறது இத்தனை? 84 49 49 மீதி எவ்வளோ? 35 இருக்குமா? 35 மீதி வரும்னு நினைக்கிறேன். 35 மீதி வருது. அதாவது இப்போ 5 பதிலாக நிச்சயம் எவ்வளோ ஆச்சு? இந்த 5 இருந்தது 35 ஆகிடுச்சு. இவங்களுக்கு 35 இருக்குது. 35 இருக்கும் பொழுது என்ன செய்யுங்கன்னு கேட்டால், ஒரு பங்கு 5 வச்சுக்கிறங்க. மகனுக்கு 10, மகனுக்கு என்ன செய்யுங்க? 10 போடுங்க. 10 போட்டுட்டு மகளுக்கு வந்து ஆளுக்கு 5, 5 பேர் இருக்கிறாங்க, 25. மகளுக்கு என்ன செய்யுது? 5 பேர் இருக்காங்கல்ல, 5 பேருக்கு ஆளுக்கு 5, 25. 25 வந்து 35. இப்போ எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள், கணக்கட்டாளியாக போயிடும். அதாவது எப்படி பண்ணணும்? 14 போட்டிங்கல்ல, ஒரு மகனுக்கு 10, ஒரு மகளுக்கு 5, இன்னொரு மகளுக்கு 5, இன்னொரு மகளுக்கு 5, இன்னொரு மகளுக்கு 5, இன்னொரு மகளுக்கு தனித்தனி நம்பர் எல்லாம் எல்லாம் 10,000 கூட்டி போடாதீங்க, தனித்தனி நம்பர் இப்படி வச்சுக்கிறோம், கமா போட்டுக்கிறோம். இதுதான் டோட்டல், இவ்வளோ நம்பர் தான் இது. இதை நீங்கள் அடித்து பாருங்கள், உங்களுக்கு கணக்கு நேராக வரும். நம்ம எத்தனை பங்காக வச்சுருக்குறோம்? 84 பங்காக வச்சுருக்குறோமா? 84 பங்காக வச்சிங்கன்னு சொன்னால் இவருக்கு 21, இவருக்கு ஒரு 14, இன்னொருத்தருக்கு ஒரு 14, இன்னொருத்தருக்கு 10, இன்னொருத்தருக்கு 5, இன்னொரு 5 அஞ்சு பேருக்கு எல்லாம் கூட்டி பாருங்கள், 84 ஒடியாந்துடும். இந்த எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்கன்னா நீங்கள் கால் பண்ணி வச்சு கூட்டி பாருங்கள், 84 வரும். அப்போ இந்த முறையில் பங்கு வச்சு கொடுத்துருப்போம். மகள் 5 இருக்கிறதுனால இந்த மாதிரி பங்கு வச்சுக்குவோம். இது ஒரு கணக்கு, நீங்கள் போட்ட கணக்கு சரியாக பண்ணிக்கலாம்னு பாருங்கள். பண்ணலைன்னா திருப்பி ஒருக்கா சொல்கிறோம், கணவனுக்கு 4 கிடைக்கணும், தாய்க்கு 6 கிடைக்கணும். 6 1 4 1 கொடுக்கறதாக இருந்தால் ரெண்டுக்கும் பொதுவான நம்பர் 12. 12 பங்காக வச்சா தான் ரெண்டையும் கொடுக்க முடியும். 12 பங்காக மேலே அதை வச்சிட்டோம், 12 பங்காக ஆக்கிட்டோம். இப்போ 12 ஆக்கின பிறகு 4 1 எடுக்கலாம், 3 எடுத்துடலாம். 12 ஆக்கின பிறகு 6 1 2 எடுத்துடலாம். அதே மாதிரி இவங்களுக்கு எடுத்துடலாம். எடுத்த உடனே இவங்களுக்கு கரெக்டாக கொடுத்துட்றோம். அப்போ 7 ஆகிடுச்சு. நம்ம இருந்தது 12, 7 ஆகிடுச்சுன்னு சொன்னால் மிச்சம் இருந்தது எவ்வளவு? திருப்பி ஒரு ஆரம்பத்துலேருந்து வர்றேன், மிச்சம் இருந்தது 5. இந்த 5 வந்து எத்தனை பேர் கொடுக்கணும்? ஒரு 2 மகன், ஒரு மகனுக்கு 5 மகளுக்கு கொடுக்கணும். ஒரு மகன்கிறது 2, 5 மகள் 5. அப்போ 5 2 7 பேர் கொடுக்கணும். 5 வந்து 7 பேர் கொடுக்கணுமா இருந்தால் அப்போ நம்ம என்ன செய்யணும்னு தான், இந்த 7 வந்து 12 பெருக்கிடணும். மேலே பெருக்கியிருக்கேன் பாருங்கள், 7 பெருக்கினா டோட்டல் 84 வருது. 84 வந்து விட்டதுன்னு சொன்னால் இப்போ 7 தானே எல்லாத்தையும் பெருக்கியிருக்கிறீங்க. அப்போ ஒவ்வொருத்த பங்கையும் 7 பெருக்கணும். இப்போ 3 கிடைச்சவருக்கு வந்து 3 கொடுக்க முடியாது. இப்போ 3 வந்து எத்தனையிலேருந்து கொடுத்தீங்க? 12 கொடுத்துருக்குறீங்க. 84 ஆக்கிவிட்டு அதுலேருந்து 3 கொடுத்தா சரியாக வருமா? 84 ஆக்குனது 7 மடங்கு அதிகமாக்கியிருக்கிறீங்க. அப்போ 3 வாங்கினவருக்கு 3 7 21, 2 வாங்கினவருக்கு 7 14, இன்னொரு 2 வாங்கினவருக்கு ஒரு 14. அப்போ 14 14 28 29 49 ஆகிடுச்சு. 49 ஆகிடுச்சின்னு சொன்னால் எவ்வளோ மிச்சமாக இருக்குது? 35 மிச்சமாக இருக்கும். 84 49 போச்சுன்னு சொன்னால் 35 மிச்சமாக இருக்கும். 35 வந்து 7 பேர் கொடுக்க முடியாதா? 7 5 35 கொடுக்கலாம்ல, 5 தான் கொடுக்க முடியல 7 பேருக்கு. 35 கொடுக்கலாம்ல, எப்படி கொடுக்கலாம்? ஒவ்வொரு ஆம்பளைக்கு 10, பொம்பளை பிள்ளையில் 6 5 5. இந்த ஒரு ஆம்பளைக்கு இந்த 10, பொம்பளை பிள்ளை 5 பேருக்கு தலை 6 5 5. இப்படி கொடுத்து எல்லாம் மொத்தமாக கூட்டி பார்த்தோம்னு சொன்னால் 84 வந்து விடுகிறது. இது ஒரு கணக்கு. புரிந்து கொள்வதற்காக வேண்டி இன்னொரு கணக்கு போடுவோம். அதாவது இறந்தது மனைவி, மனைவி இறந்துருக்காங்க. மனைவி இறந்துருக்கும் பொழுது ஒரு கணவன் இருக்கிறார்,
சரியா? அப்போ அவங்களுக்கு தாய் தந்தை இல்லை, இறந்து போனவருக்கு ஒரு கணவன் இருக்கிறாங்க, அது மாதிரி வந்து ஒரு மகன் இருக்கிறாங்க, ஒரு மகள் இருக்கிறாங்க, சகோதரன் அது வச்சுக்கோமே, சகோதரனே போட்டு பார்ப்போமே, சகோதரன் சகோதரின்னு வைப்போம், அப்போ தான் அந்த மாதிரி கணக்கு உங்களுக்கு தெரியும். சகோதரன் ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு சகோதரி ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க, இப்படி ஒரு கணக்கு வருது. என்னென்ன வருது, இறந்து போனது ஒரு பெண், அவங்களுக்கு கணவன் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறாங்க, ஒரு மகள் இருக்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு தாய் தந்தை இல்லை, இப்படி. ஆனால் அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி எத்தனை பேர், ஆம்பளை பிள்ளை ரெண்டு பேர் இருக்கிறாங்க, பொம்பளையில் ஒரு மூணு இருக்கிறாங்க, இதை எப்படி பங்கு வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, எடுத்த எடுப்புலையே இந்த கணவனுக்கு என்ன கொடுக்கணும், மகன் இருந்தால், பிள்ளை இருக்குல்ல, பிள்ளை இருந்தால் பிள்ளை இருக்கிற சொத்து கணவனுக்கு எவ்வளோ வரும், கால் பாகம் வரும், கரெக்டாக அந்த போட்டிருக்கிறோம். மகனுக்கு என்ன வரும், இல்லை அது லிமிட் வராது, மகனுக்கு இவ்வளோன்னு வராது, மகளுக்கு எவ்வளோ வரும் வராது, மிச்சத்தை எடுத்துக்கிறது தான். இப்போ சகோதரன் இருக்காங்க, சகோதரனுக்கு வருமானு கேட்டால் மகன் இருக்கிற எந்த கணக்குலையும் சகோதரனுக்கு கிடைக்காது. இந்த மகன் ஒரு உறவு இருந்துச்சுன்னு சொன்னால் யாரும் கிடைக்காது, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிலாம் வரவே முடியாது. மகன் இருந்தாலும் சரி, தகப்பன் இருந்தாலும் சரி, இறந்து போன ஆட்களுக்கு மகன் இருந்தால், மகன் இருக்கிற காரணத்தினால இந்த சகோதரி இருந்தாலும் அவர்களுக்கு பங்கு கிடையாது, சகோதரிக்கும் கிடையாது. அவங்கள கணக்கில் எடுத்து இந்த மூணு பேர் தான் பார்க்கணும், இப்போ பெண்ணத்தை பார்க்கணும், மூணு பேர் தான் பார்க்கணும். இப்போ வந்து கணவனுக்கு எவ்வளவு கால் பாகம், மகனுக்கு மகளுக்கு பங்கு கிடையாது, மிச்சத்தை எடுத்துக்கிறது தான். அப்போ கால் பாகம் கொடுக்குறதா இருந்தால் காலத்தை நாலில் ஒன்று தானே கொடுக்கணும், நாலாக வச்சா போதும் சொத்தை, மொத்தத்தை நாலு பங்கு, வேறு ரெண்டு பங்குலாம் தேவையில்லை, நாலு பங்கு வச்சிக்கலன்னா நாலில் ஒன்று கொடுத்துட வேண்டியான இவருக்கு, கணவனுக்கு எவ்வளோ கிடைச்சிடேன், ஒன்று, நாலு பங்கு சொத்தை வைக்க வேண்டியது, கணவனுக்கு நாலில் ஒன்று, அதை ஒன்று கொடுத்துடணும், ஒன்று கொடுத்துட்டா மீதி எவ்வளோ இருக்குது, மூணு இருக்குது. இந்த மூணு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஆம்பளைக்கு ரெண்டு பொம்பளைக்கு ஒன்றுண்டு எடுத்துக்கிறாங்க, ஈஸியாக முடிஞ்சிச்சு கணக்கு. அப்போ என்ன செய்யணும், ரெண்டு ஆம்பளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு ஒன்று, ஆம்பளை பிள்ளைக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைக்கு ஒன்று, கணக்கு டெலியாயிரும், நாலே பங்குல கணக்கு முடிஞ்சிடும். நாலு பங்கு வைக்க வேண்டியது, கணவனுக்கு ஒன்றை கொடுத்துட வேண்டியது, மகளுக்கு ஒன்றை கொடுக்க வேண்டியது, மகனுக்கு ரெண்டை கொடுக்க வேண்டியது, கணக்கு டெலியாயிரும். இந்த கீழே உள்ள இந்த கணக்குலாம் தேவையே இல்லை, பல பல மடங்காக பெருகவும் செய்யாது, சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். ரூபாயை வச்சு தொகையை வச்சு கேட்டாங்கன்னா என்ன செய்யணும், அப்போ இந்த தொகையை போட்டு எவ்வளோ ரூபா வச்சுட்டு போனாங்க அப்படின்னு தொகையை போட்டிங்கன்னா, அந்த தொகையை போட்டு நாளால் என்ன செய்யணும், அதை வகுக்கணும், வகுத்துட்டு அந்த பங்கை எடுத்து இந்த ஒன்றால் பேருக்குன்னு, ரெண்டால் பேருக்குன்னு, ஒன்றால் பேருக்குன்னு கணக்கு முடிஞ்சு போச்சு. இப்படி தான் ஒரு கணக்கு பார்க்குற விதம், இது ஒரு கணக்கு. இந்த கணக்கில் நிறைய நம்ம பார்த்து பார்த்து என்ன செய்யணும், ஒரு ட்ரைனிங் மாதிரி எடுத்துக்கிறணும். அதாவது ஒருத்தர் இறந்துட்டார், இறந்தவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, ஒரு தாய் இருக்கிறாங்க, ஒரு தந்தை இருக்கிறாங்க, மூணு மகன் இருக்கிறாங்க. இப்படி இருந்தால் மனைவிக்கு கிடைக்கிறது எவ்வளவு, எட்டில் ஒன்று. ஏன்னு கேட்டால் பிள்ளை இருக்கிறதுனால, தாய்க்கு ஆறில் ஒன்று, தந்தைக்கு ஆறில் ஒன்று, இந்த ரெண்டையும் கொடுப்பதாக இருந்தால் இருபத்தி நாலில் தான் கொடுக்க முடியும். இந்த இருபத்தி நாலை போட்டாச்சு, இருபத்தி நாலு பங்கு வச்சோம்னா இருபத்தி நாலில் எட்டில் ஒன்று எவ்வளவு, மூணு, மூணு இருபத்தி நாலு. அப்போ இருபத்தி நாலு பங்கு வச்சு மனைவிக்கு மூணு கொடுத்துட வேண்டியது, இருபத்தி நாலு பங்கு வச்சு ஆறில் ஒன்று எவ்வளோ, நாலு. அப்போ இவங்களுக்கு நாலு, அவங்களுக்கு நாலு, பாப்பாவுக்கு உமாவுக்கு நாலு, தாப்பனாருக்கு நாலு, நாலு நாள் கொடுத்துட்றோம். அப்போ இதை கொடுத்த மிச்சம் என்ன என்ன இருக்குது, நாலு நாலு எட்டு, எட்டு மூணு பதினொன்று, இதை டோட்டல் பண்ணோம்னா பதினொன்று வருது. இந்த பதினொன்று போக மிச்சம் எவ்வளோ இருக்குது, பதிமூணு இருக்குது, இருபத்தி நாலு தானே பங்கு, டோட்டல் பங்கு இருபத்தி நாலு, பதிமூணு மிச்சம் இருக்குது. இந்த பதிமூணை எத்தனை பேர் கொடுக்கணும், மூணு பேர் கொடுக்கணும். இப்போ டபுளாக தேவையில்லை, பொம்பளை பிள்ளையோட கலந்துருந்தா தான் ஆம்பளை போட்டு மூணு பேர் ஆறு பேராக எண்ணணும். இப்போ இருக்கிறது மூணு தானே, மூணு பொம்பளை பிள்ளை கலந்துருக்கும் போது தான் ஆம்பளை டபுளாக எண்ணணும். ஆம்பளை மட்டுமா இருந்தால் மூணுகிட்ட வச்சுக்கிறங்க, டபுளாக எண்ணி நம்பர் அதிகம் தேவையில்லை. இப்போ பதிமூணு மூணு பேர் கொடுக்கணும், இப்போ பன்னெண்டு இருந்தால் மூணு பேருக்கு ஈஸியாக கொடுத்துட்டு போயிடலாம். இருக்கிறது எத்தனை, மூணு ஆம்பளை பிள்ளை இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒதுங்கின பங்கு பதிமூணு, பிள்ளையருடைய நம்பர் மூணு, ஒதுங்கின பங்கு பதிமூணு, கொடுக்க முடியாது. இப்போ என்ன செய்யணும், இந்த மூணு பேர் கொடுக்குற பஞ்சாயத்து வர்றதுனால அந்த இருபத்தி நாலை மூணால் பிரிக்கிறணும். இருபத்தி நாலு பங்கு அசல் பங்கு இருக்குல்ல, அந்த பங்கை இந்த மூணு பேர் கொடுக்குறதான பஞ்சாயத்து,
மூணால் பெருக்கிடணும். பெருக்கிட்டிங்கன்னா 72,000 பங்கு. பங்கு 72,000 இந்த மூணால் பெருக்கிறதுனால எல்லாரதையும் மூணால் பெருக்கிடணும். மூணு கிடைச்சவருக்கு மூணா 9, 4 கிடைச்சவருக்கு 4×12 கீழே போட்டிருக்கு, 4 கிடைச்சவருக்கு 12. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா 12×12 24, 9 33 ஆச்சு. 33 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 39 இருக்கும். 72 33 போச்சுன்னா எவ்வளவு இருக்கேன்? 39 இருக்குமா? ஆமாம், 39 இருக்கும். அந்த 39 என்ன செய்யணும்? மூணு பேருக்கு கொடுக்கணும். மூணு பேருக்கு எப்படி கொடுக்கறது? 13, 13, 13, 39 ஆச்சு. இப்போ எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்க, கரெக்டாக டோட்டல் பண்ணிங்கன்னா ஒரு பதிமூணு, 39, ஒரு 12, 51, ஒரு 12, 63, ஒரு 9, 72. சரியா போச்சா? டோட்டல் பண்ணிங்கன்னா 72 தானே பங்கு போட்டோம். 72 அசல் பங்கு ஆக்கணும். 72 பங்கு ஆக்கணும்னு சொன்னால் மகனுக்கு என்ன செய்யணும்? 13, 13, 13 கொடுத்துடணும். 72 தந்தைக்கு ஒரு 12 கொடுக்கணும், தாய்க்கு 12 கொடுக்கணும், மனைவிக்கு 9 கொடுக்கணும். இப்போ 72 என்னவாச்சு? டேலியாச்சு. இப்படி தான் கணக்கு. இதை பணத்தில் பார்க்குறதா ஈஸி, நீங்கள் பார்த்துக்கணும். என்ன செய்யணும்? 1 crore பணம் வச்சுருப்போம் இருக்கிறாரா, 72 வகுக்க வேண்டியதான். வகுத்தால் ஒரு பங்கு உழவு. அந்த ஒரு பங்கை 9 கிடைச்ச ஆளுக்கு 9 பெருக்கி விடுங்க, 12 கிடைச்ச ஆளுக்கு 12 பெருக்குங்க, 13 கிடைச்ச ஆளுக்கு 13 பெருக்குங்க. டோட்டல் பண்ணால் அந்த 1 crore கணக்கு டேலியாயிரும். 1 crore வந்து முடிஞ்சிடும். அப்போ இதுதான் கணக்கு பார்க்குற ஒரு முறை. இந்த மாதிரி என்ன செய்யணும்? கணக்குகளை ஒவ்வொரு விதமாக பார்த்து பார்த்து என்ன செய்யணும்? நம்ம வந்து ட்ரைனிங் எடுக்கணும். இந்த மகன் நம்பர் நம்ம கூட்டி கூட்டி பார்க்குறதுன்னா இந்த கணக்கு ஒரு ட்ரைனிங் வர்றதுக்காக தான். இதே கணக்கு ஏற்கனவே உள்ள அந்த ஒரு கணக்கு தான். இதில் என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டால், மூணு மகன் போட்டோம்ல, மூணு மகனுக்கு பதிலாக இப்போ என்ன செஞ்சுருக்கோம்னு கேட்டால் 13 மகனை போடுறோம். சும்மா ஒரு கணக்கு போடுறது, இப்போ ட்ரைனிங் வர்றது தானே. இந்த காலத்தில் யாருக்கு 13 மகனை இருக்காது, சும்மா வச்சுக்கிறோம் ஒரு கணக்கு பார்க்குறதுக்கு தான். அப்போ இறந்து போனவர் மனைவின்னு போட்டதுனால இறந்தவர் ஆம்பளை, மனைவி இங்கே கொடுத்துருக்கோம்ல, மனைவி இருக்கிறாங்கன்னு போட்டாலும் என்ன அர்த்தம்? மூத்தா போனாலும் ஆம்பளை, அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, மனைவிக்கு 8/1 அதை கரெக்டாக கொடுத்து வச்சுருக்குறோம். தாய்க்கு 6/1, தந்தைக்கு 6/1, மகன் 13 பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த கொடுக்குறாருந்தா 8/1, 6/1 கொடுக்குறதா என்ன செய்யணும்? 24 ஆக்கணும். இந்த 24 ஆக்கியாச்சு. 24 ஆக்கினா தான் 8/1 கொடுக்க முடியும், 6/1 கொடுக்க முடியும். 24 8/1 என்ன? இந்த இருக்கு 3. 24 6/1 என்ன? 4. அப்போ 4×4 8, 8×3 11 ஆகிடுச்சு டோட்டல். மிச்சம் என்ன இருக்குது? 13 இருக்குது. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 13 இருக்குது. மகன் நம்பர் எவ்வளவு? 13. ஒன்று கொடுத்துருவோம். நமக்கு பஞ்சாயத்தும் கிடையாது. நமக்கு 13 இருந்தாலும், 13 இருந்தாலும் பங்கு வச்சு கொடுக்க முடியுது. ஏன்னு கேட்டால் கிடைச்ச ஒதுங்கின பங்கு 13, இருக்கிற நம்பரும் 13, மகன் 13 போட்டிருக்கோம்ல, 13 மகன் இருக்கிறாங்க, 13 பங்கு ஒதுங்கி இருக்குது. 1+1 அப்படி கொடுத்துட வேண்டியதான். அப்போ இந்த 24 எல்லாம் டோட்டல் முடிஞ்சு வச்சுக்கிறேன். 24 பங்கு வச்சதுலையே எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுத்துட்றோம். அப்போ என்னாச்சு? 24 பங்கு கொடுத்துன பிறகு தொகையை சொன்னாங்கன்னா 24 இப்போ என்ன செய்யணும்? அதை வகுக்கணும். அவ்வளோதான். 1 crore பணம் இருந்துச்சுன்னு சொன்னால் 24 வகுத்துடணும். வகுத்தா ஒரு பங்கு வரும். அந்த ஒரு பங்கை எடுத்து 3 பெருக்கி இவருக்கு கொடுத்துட வேண்டியது, மனைவிக்கு 4 பெருக்கி தாய்க்கு கொடுத்துட வேண்டியது, இன்னொரு 4 பெருக்கி தந்தைக்கு கொடுத்துட வேண்டியது. ஒரு பங்கு என்ன செய்யணும்? அந்த ஒரு பங்குங்கிறீங்களே அது ஆளுக்கு ஒன்று கொடுத்துட வேண்டியது. கொடுத்தீங்கன்னா 1 crore கரெக்டாக ரெடி ஆகிடும். 1 crore வந்து 2 crore எவ்வளோ வருது கரெக்டாக மிச்சம் இல்லாமல் அந்த கணக்கு கொடுத்து முடிச்சிடலாம். இது ஒரு கணக்கு. இது எல்லாமே வந்து பயிற்சிக்காக தான் உங்களுக்கு சொல்கிறோம். பயிற்சி வரணுமாக இருந்தால் சும்மா கண்ணா பின்னாடி என்ன செய்யணும்? கணக்குகளை போட்டு பார்க்கணும். அடுத்ததாக இன்னொரு கணக்கு வைப்போம். அதாவது அதே மனைவியை வச்சுக்கிருவோம். இறந்து போயிட்டு ஆம்பளை இறந்துட்டார், மனைவி இருக்கிறாங்க, மனைவி தாய் தந்தையெல்லாம் இருக்கிறாங்க, ஒரு மகள் இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்யணும்? மனைவிக்கு 8/1, தாய்க்கு 6/1, தந்தைக்கு 6/1 ப்ளஸ் மிச்சத்தை கொடுக்கணும். 6/1 அவருக்கு கொடுத்துட்டோம். 6/1 அவர் கொடுத்தாச்சு. மகளுக்கு பாதி இப்படி கொடுக்குறா இருந்தால் என்ன செய்யணும்? 8/1 கொடுக்கணும், 6/1 கொடுக்கணும். கொடுக்குறதா இருந்தால் 24 வச்சா தான் கொடுக்கலாம். 24 ஏன் 24 வைக்கிறோம்? 8/8 பாதி, 8 2 வகுக்க முடியும், 6 2 வகுக்க முடியும். அப்படி இருக்கும்போது என்ன ஆயிரம்னு கேட்டால் அந்த
மூவாட்டை 24 பெருக்க வேண்டியது. பெருக்கிட்டிங்கன்னா 24 எட்டில் ஒன்று 3, 24 6 ஒன்று 4, தந்தைக்கு 6 ஒன்று அவருக்கு ஒரு 4, 4 போட்டிங்கன்னா 4 8 11 போயிடும். 11 போனால் 13 மிச்சம் இருக்கும். 12 மகளுக்கு, 12 மகளுக்கு மனைவிக்கு 8 ஒன்று, தாய்க்கு 6 ஒன்று, தந்தைக்கு வந்து 6 ஒன்றும் ப்ளஸ்ஸு, அவருக்கு ஒரு 4 ஒரு மிச்சம் இருந்தால் கிடைக்கும். மிச்சம் இருக்கான்னு பார்ப்போம். 12 16 20 23 மிச்சம் 1 இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்னா இவருக்கு ப்ளஸ் போட்டு என்ன செய்யணும், 1 சேர்த்து 4 1 5 கொடுத்துட வேண்டியது. அப்போ இந்த மாதிரி கணக்கில் இருந்தால் ஈஸியாக என்ன செய்யணும், கணக்கு முடிஞ்சிடும். இதையே என்ன செய்கிறோம்னு கேட்டால், இதே கணக்கு மகளை ரெண்டாக்கிக்கிறோம். மகள் ரெண்டு, ஒரு மகளுக்கு பதிலாக ரெண்டு மகள். இப்போ கணக்கை டோட்டலாக மாறும். எப்படி மாறும், இப்போ வந்து மகளுக்கு எவ்வளோ கொடுக்கணும், மனைவிக்கு 8 1, என்ன புள்ள இருக்கிறதுனால, தாய்க்கு 6 1, தகப்பனுக்கு 6 1, மகள் வந்து ஒரு மகள் இருந்தால் பாதி, ரெண்டு மகள் அதுக்கு மேலே இருந்தால் 2/3, 3/2 எவ்வளோ கொடுக்கணும், 3 பங்கு வச்சு அதில் 2 பங்கு கொடுக்கணும், 3/2 கணக்கில் கொடுக்கணும். அப்போ 3/2 கணக்கில் கொடுத்தோம்னு சொன்னால், இப்போ பிரித்து கொடுக்கறது என்ன செய்யும், வந்து கொஞ்சம் சிரமம் கிடையாது, உங்களுக்கு சிரமமாக தெரியும். எப்படின்னு கேட்டால், மனைவிக்கு 8 1 கொடுத்துட்றோமா, 24 பங்காக வச்சுருவோம். 24 பங்காக வைக்கும்போது மனைவிக்கு 8 1 3, தாய்க்கு 6 1 4, தகப்பனுக்கு 6 1 4 ப்ளஸ் மிச்சம் தான் எடுத்துக்கிடுவார். சரியா, மகள் வந்து எவ்வளோ, ரெண்டு மகள் இருக்கிறதுனால 3/2 போடணும். 3/2 16, 3/2 16, 16 தானே, 3/1 8, 3/24, 3/2 என்று சொன்னால் 24 16 அங்கே போயிடும். அப்போ வந்து இப்போ டோட்டல் பண்ணிங்கன்னா உங்கள் பங்கை விட ஜாஸ்தியாக தெரியும். இப்போ 16 வந்து ரெண்டு பிள்ளைகளுக்கு, பொம்பளை பிள்ளைகளுக்கு போயிடும், 4 வந்து வாப்பாவுக்கு போயிடும், இன்னொரு 4 அம்மாவுக்கு போயிடும், இறந்தவருடைய மனைவிக்கு ஒரு 3 போயிடும். அப்போ 16 20 24 27, நம்மள்ட்ட இருக்குது 24 தான். நம்ம மேலே பங்கு வச்சது எத்தனை, 24 பங்கு தான் வச்சுருக்குறோம். 24 பங்கு வச்சோம்னா நம்ம பிரித்து கொடுத்து இப்போ டோட்டல் பண்ணுறோம், 24 வரமாட்டேங்குது, 27 ஆகுது. இப்போ அதாவது நம்ம மனைவிக்கு 8 1 கொடுக்கணும்ல, 8 1 கொடுத்தோம், 3 கொடுத்துட்டோம். தாய்க்கு 6 1 கொடுக்கணும்னு நல்லா கட்டளையிடுறாங்கள, 6 1 கொடுத்துட்டோம். தந்தைக்கு 6 1 கொடுக்கணும்ல, அதையும் கொடுத்துட்டோம். மகள் வந்து ஒரு மகள் இருந்தால் பாதி கொடுக்கணும், ரெண்டு மகள் இருந்தால் 3/2 கொடுக்கணும். அதாவது 2/3, 66% கொடுக்கணும், 66%க்கு மேலே கொடுக்கணும். அப்போ வந்து அது ஒரு 24 16 ஆகிடுச்சு. இதை கூட்டி பார்த்தீங்கன்னா 16 + 4 + 4 + 3 27. அப்போ 24 27 எப்படி கொடுப்பீங்க, நம்மள்ட இருக்கிறது 24, 27 தேவைப்படுது நமக்கு, 3 எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை அப்படி வச்சுக்கிட்டு ஒரு கணக்கில் ஒரு முறை இருக்குது. கணக்கில் ஒரு முறை, என்ன முறைன்னு கேட்டால், ஒருத்தர் இறந்து போயிட்டான், கடனாளியாக இருக்கிறான், என்ன செய்கிறான், 10 கோடி கடன் வாங்கிவிட்டான். கடன் வாங்கிட்டு எல்லாம் வந்து நிற்கிறாங்க, கடங்காரெல்லாம் நிற்கிறாங்க, 10 கோடி கடன் வாங்கியிருக்கான், 1 கோடி கடன் கொடுத்தவன், 50 லட்சம் கடன் கொடுத்தவன், வந்து 3 கோடி கடன் கொடுத்தவன், 2 கோடி கடன் கொடுத்தவன், பலதரப்பட்டவர்களாக இருப்பாங்க. இப்போ செத்தவனுடைய ரூபாயை பார்க்குறேன், 1 கோடிக்கு தானே கடன் வாங்கியிருக்கிறான், 1 கோடி கடன் வாங்கிட்டான் வச்சுக்கிறோம், 1 கோடி கடன் வாங்கியிருக்கிறான். அவன் கணக்கு எடுத்து பார்க்குறோம், மொத்தத்தையும் எடுத்து பார்த்தா 80 லட்சம் தான் தேருது. அவன் வந்து வாங்கின கடன் 1 கோடி, அவன்கிட்ட எல்லா கணக்கையும் எடுத்து பார்த்தோம்னா 80 லட்சம் தான் அவன்கிட்ட தேருது. இப்போ வந்து 1 கோடி கடன் எப்படி வாங்கியிருக்கிறான், ஒரு ஆள்கிட்ட 10 லட்சம் வாங்கியிருக்கிறான், ஒரு ஆள்கிட்ட 5 லட்சம் வாங்கியிருக்கிறான், ஒரு ஆள்கிட்ட 20 லட்சம் வாங்கியிருப்பான், ஒரு ஆள்கிட்ட 25 லட்சம் வாங்கியிருப்பான். இப்படி பலதரப்பட்ட நிலையில் வாங்கியிருப்பான். அப்படி வாங்கியிருப்பானேயானால் இந்த 1 கோடி கடனை வந்து 80 லட்சத்தில் அடைக்க முடியுமா, அடைக்க இருக்கிற 80 லட்சம் தானே இருக்குது, 80 லட்சம் வரைக்கும் கணக்கில் அடைச்சிட்டு 20 லட்சத்துக்கு இல்லைன்னு சொல்லிட முடியுமா, 1 கோடிக்காரன் கடந்து நிற்கிறாங்க, இந்தா 80 லட்சம் வரைக்கும் தான் இருக்குது உனக்கு, இல்லை 20 லட்சம் கொடுத்தவனுக்கு இல்லைன்னு ஒருத்தனை வரட்டி விட முடியுமா, முடியாது.
அப்போ என்ன செய்யணும், இருக்கிறத வந்து டிவைட் பண்ணணும், எல்லாருக்குமே குறை, எல்லாருக்குமே கொஞ்சம் அளவை கம்மி பண்ணணும். இப்போ அதாவது ஒரு 10 லட்சம் ரூபாக்காரனா அவன் சதவீதத்திற்கு அவனுக்கு குறைக்கணும், ஒரே ஈவன் எல்லாத்தையும் எவ்வளோ குறைக்க வேண்டியிருக்கு. இப்போ இருக்கிறது ஒரு கடன் 1 கோடி, விட்டுட்டு போனது 80 லட்சம், 20 லட்சம், 20% கம்மியாக இருக்கிறது. அப்போ எல்லா பேருக்கும் 20% கம்மி பண்ணி கொடுங்க. 1 லட்சம் கடன் கொடுத்தியா 80,000 வாங்கிக்க, 5 லட்சம் கடன் கொடுத்தியா என்ன செஞ்சிக்க 4 லட்சம் வாங்கிக்க, 20% 1 லட்சம் அவுட்டு. 10 லட்சம் கடன் கொடுத்துட்டியா நீ 8 லட்சம் வாங்கிக்க, 2 லட்சம் உனக்கு கிடையாது. எல்லாருக்கும் குறைச்சிடணும். அதாவது அவன் விட்டுட்டு போனது 1 கோடிக்கு வந்து 1 கோடி கடனை வச்சுக்கிட்டு 80 லட்சத்தை தான் வச்சுருக்கிறான். என்னத்தை சுற்றி கதி பார்த்தாலும் 80 லட்சம் தேர மாட்டேங்குது. அப்போ 80 லட்சத்தில் இப்போ என்ன மாதிரி செய்ய வேண்டி வரும்னு கேட்டால், கடன் கொடுத்த எல்லாருமே சமமாக நஷ்டப்படணும். அவங்கவுங்க கொடுத்த இல்லாட்டி ஒருத்தனுக்கு இல்லைண்டா ஆயிருமே, ஒருத்தனுக்கு இல்லைண்டா ஆகி போயிடும். இல்லைனா என்ன செய்யும், 80 லட்சம் வரைக்கும் கொடுத்துட்டு கடைசியாக ஒருத்தன் வருவான், எனக்கு ஒரு 20 லட்சம் வருவான், உனக்கு இல்லைப்பான்னு சொல்ல முடியுமா, அவனுக்கு கொடுக்கணுமா இல்லையா. அப்போ என்ன செய்யணும், மொத்த கடன் எவ்வளோன்னு பார்க்கணும், மொத்த இருப்பு எவ்வளோன்னு பார்க்கணும், எத்தனை பர்சன்ட் அது குறையுதுன்னு பார்க்கணும். 20% குறையுதா, ஒவ்வொருத்தனும் 20% கம்மி பண்ணு, 8 லட்சமே தலையாகி போயிடும். எல்லாருக்கும் என்ன செய்யலாம், 8 லட்சத்தை வச்சியே 8 லட்சத்தை வச்சு என்ன செஞ்சிடலாம், 80 லட்சத்தை வச்சியே 1 கோடி கணக்கை தீர்த்துடலாம். எப்படி தீர்க்கலாம், அவன் அவனுக்குரிய அளவு குறைஞ்சி போயிடும். இதுதான் ஒரு கணக்கில் டேலி பண்ணக்கூடிய ஒரு விதம். இந்த அடிப்படையில் தான் இந்த கணக்கு நம்ம கொடுக்க சொல்கிறோம்ல, கொடுக்க முடியலை இல்லை. அப்போ என்ன செய்யணும், எல்லாருக்கும் குறைக்கணும். இப்போ அதாவது எல்லா 8ல் 1 கொடுக்கும், 8ல் 1 கொடுத்தா அவனுக்கு கொடுக்க, இவனுக்கு கொடுக்க 3 கம்மியாக இருக்குதா, அப்போ ஒருத்தனுக்கு மட்டும் இல்லைன்னு சொல்லிட முடியுமா. 24 பங்கு வச்சுக்கிட்டு இவனுக்கு 3 கொடுத்துட்டிய, மனைவிக்கு 3 போயிடுச்சு, தாய்க்கு ஒரு 4 கொடுத்துட்டிய, 7 போயிடுச்சு, தகப்பனுக்கு ஒரு 4 கொடுத்துட்டிய, 11 போயிடுச்சு, இவனுக்கு கிடைக்க வேண்டிய 16, இல்லை நீ 13 வாங்கிக்கன்னா 3 கம்மியாக போத. அந்த 16 கிடைக்க வேண்டிய ஆட்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்ல குறைக்க முடியுமா, குறைக்க முடியாது. சரி இல்லாட்டி 16 கொடுத்துட்டோம், 16 வந்து மகளுக்கு கொடுத்தாச்சு, ஒரு 4 வந்து தாய்க்கு கொடுத்தாச்சு, இன்னொரு 4 தந்தைக்கு கொடுத்தாச்சு, 24 சரியாக போச்சுமான்னு மனைவியை திரும்ப விட முடியுமா. அதான் 16 மகளுக்கு கொடுத்துட்றது, தாய்க்கு ஒரு 4 கொடுத்துட்றது, தகப்பனுக்கு ஒரு 4 கொடுத்துட்றது, 16, 20, 24 தான் இருக்குது. அப்போ மனைவியை கூப்பிட்டு 24 பங்கு வச்சோம், இந்த இவங்களுக்கே சரியாக போச்சு, உங்களுக்கு இல்லை போயிட்டு வாங்கன்னு சொல்ல முடியுமா. இப்போ என்னென்னு கேட்டால், அந்த கணக்கு அல்லாஹ் சொன்ன கணக்குப்படி துல்லியமாக கொடுக்க முடியாத நிலைமை ஏற்படும். ஏற்படும் என்கிற காரணத்தினால தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த கணக்கு பண்ணும் இப்படி பிரச்சனை வருங்கிறதுனால தான் யாருக்கும் இடைஞ்சல் வைர முலாரின், யாருக்கும் இடைஞ்சல் வராத அளவுக்கு அதை பிரிங்க, கணக்கில் ஒரு குழப்பம் வரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இதை இந்த குழப்பம் இல்லாமல் பிரிக்கணும் என்று கேட்டால், மொத்த சொத்தை 27 விட்டுருங்க, 27 பங்கு ஆக்கிருங்க, எல்லாருக்கும் ஈவனாக குறையும். 24 கொடுத்தா 8ல் 1 ஆகும், 27 கொடுத்தீங்கன்னா 8ல் 1 கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 27 கொடுத்தீங்கன்னா 6ல் 1 கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், 6ல் 1 கொடுக்கல, 6ல் 1 விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதே மாதிரி 27ல் 16 கொடுத்தீங்கன்னா அது 3ல் 2 ஆகாது, ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் எல்லாருக்கும் ஈவனாக குறையும். எல்லாருக்கும் என்ன செய்யும், 24 அதாவது 3 24 9 மடங்கு. இப்போ அதாவது ஒரு 24 வந்து 8 3 இருக்குல்ல, 27 9 3 இருக்குல்ல, அப்போ 9ல் 1 பங்கு எல்லாருக்கும் குறையிறது. என்ன செய்கிறது, அவரவர் பங்கில் வந்து 9 பங்கு வச்சு 1 பங்கு கம்மி பண்ணுற மாதிரி ஆக்கி விட்டோம்னு சொன்னால், இப்போ இந்த கணக்கு டேலி ஆயிரும். அப்போ பங்கு வைக்கக்கூடிய நேரத்தில் என்னவாகும்னு கேட்டால், டோட்டல் பங்கு எவ்வளவோ அதை விட கொடுக்க வேண்டிய பங்கு ஜாஸ்தியாக போயிடும். ஜாஸ்தியாக போச்சுன்னு பைத்தி முடிச்சு அழைய தேவையில்லை, எவ்வளோ ஜாஸ்தியாக போச்சு அதுக்கு போட்டு பங்காக்கு, 27 தானே வருது, கூட்டி பார்த்தா ஒரு 16, ஒரு 4 20, இன்னொரு 4 20, 24, இன்னொரு 3 27, 27 பங்கு வருதா டோட்டலு. அப்போ 27 ஆக்கிரு பங்கையே, மொத்த சொத்தை 27 ஆக்குங்க, எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் குறையிட்டேன், அவரவருடைய சதவீதத்துக்கு தகுந்த மாதிரி குறைஞ்சிடும். இப்படிங்கிற ஒரு கணக்கு பிரகாரம் இது ஒரு கிரிட்டிக்கலான கணக்கு. இந்த மாதிரி வரும் சில நேரத்தில் நடந்து மிச்சமாக இருக்கும், அந்த கணக்கு வரும். அதுக்கு இதே ஒரு விஷயந்தான், ரூல் தான் அது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம்.